கதையின் பெயர் அமுதாவும் ஆட்டுக்குட்டியும். அப்பா, அப்பா, என்னம்மா? எனக்கு தெரியறதுக்கு போல இருக்குதுப்பா. என்னம்மா செய்யணும்? என்னம்மா செய்யணும்? அப்பா, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி தருங்களா? சரிதான், வாங்கிட்டு வரேன். வா. அவர்கள் இருவரும் ஆட்டுடன் விளையாடத் தொடங்கினர். அந்த ஆட்டுக்கு நான்கு கால்கள், கருத்த நிறம், குட்டையானவால், இன்னும் சிறிது நாட்களில் கொம்பு முளைக்கும், தாடி கூட வளரும். அவர்தான் அந்த புதிய நண்பர். ஆம், ஆட்டுக்குட்டி, அழகிய ஆட்டுக்குட்டி. அமுதாவின் அப்பா வாங்கி வந்தது. அதன் கழுத்தில் சிறிய மணி கட்டப்பட்டிருந்தது. ஆட்டுக்குட்டி தலையை ஆட்டும்போது நிங் நிங் என்று ஒளி வந்தது. ஆட்டுக்குட்டி துள்ளி துள்ளி ஓடுவதை பார்த்த அமுதா அதை போலவே துள்ளி துள்ளி ஓடினாள். ஆட்டுக்குட்டி அவர்களை ஆச்சரியத்தோடு பார்த்தது. அவர்களுக்கு அருகே வந்தது. அவர்களின் முகத்தோடு முகம் வைத்து உரசியது. மே என்று கத்தியது. அப்போது ஆலமரத்தடிக்கு வரவில்லையா? சீக்கிரம்.
சீக்கிரம் வாங்க என்று யாரோ உறக்க அழைக்கும் சத்தம் கேட்டது. அவன்தான் ஆல்வின். ஆல்வின் வந்து ஆலமரத்தடியில் அமர்ந்தான். இன்னும் அமுதாவையும் அன்பையும் காணவில்லை. ஆலமரத்தின் அடியில் மூவரும் விளையாடத் தொடங்கினர். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அப்போது காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. அப்போது பொத் என்று ஒரு சத்தம் கேட்டது. கூடவே கீச் கீச் என்ற ஒலியும் கேட்டது. மூவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினர். அப்போது அணில் பிள்ளை ஒன்று கீழே கிடந்தது. அவர்கள் பெரிய ஆபத்து ஒன்று வருவதை அப்போது அவர்கள் அறியவில்லை. என்ன ஆபத்து என்று தெரிய வேண்டுமா? என்ன ஆபத்து என்று தெரிய வேண்டுமா? அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.